தமிழகத்தின் முதலமைச்சராக ஆறாவது முறையாக பதவியேற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைமையாக கருதப்படுகிறார் என்றால் அது மிகையல்ல. அந்த வகையில் அரசியல் முத்திரை பதித்த பெண் தலைவர்களில் ஒருவராக திகழும் ஜெயலலிதாவின் கடந்த கால வரலாறு குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மைசூரில் ஜெயராம் சந்தியா தம்பதியினருக்கு 1948 பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்தார். அவரது மூதாதையர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர்கள். இளம் வயதிலேயே திரையுலகில் நுழைந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட அன்றைய முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்தார். 1982 அதிமுகவில் தம்மை இணைத்துக் கொண்ட அவர் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக உயர்ந்தார். 1984 மாநிலங்களவையில் முதன் முதலில் அவர் பேசிய உரை தலைவர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் ஜெயலலிதா உரையாற்றும் திறன் கொண்டவர். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெயலலிதா அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக தம்மை நிலைநிறுத்திக் கொண்டார். 1991 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக முதன்முறையாக பொறுப்பேற்ற அவர் கடந்த 2001 நான்கு தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. இதையடுத்து முதலமைச்சராக பதவியேற்ற ஜெயலலிதா நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக பதவி விலகினார். வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2002 மூன்றாம் முறையாக மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். மீண்டும் 2011 அவர் முதலமைச்சரானார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் 4 சிறை தண்டனை விதித்ததால் முதலமைச்சர் பதவியை அவர் இழந்தாலும் தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ஜெயலலிதா வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து 5வது முறையாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார். தமிழக முதலமைச்சராக இருந்தபோது பெண்களின் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்த ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தினார். அரசியல் பங்களிப்பிற்காக பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஜெயலலிதாவிற்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.